இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்தவர்கள் என்ற தலைப்பில் சில காட்சிகளை நாம் தியானித்து வருகின்றோம். இந்த நாளிலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 5:1-19 உள்ள வசனங்களை நாம் தியானிப்போம். அவர் கதரேயருடைய நாட்டில் வந்தபோது அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக புறப்பட்டு வந்தான். அவன் மிகவும் கொடியவனாக இருந்தபடியினால் அந்த வழியாக யாரும் போகக்கூடாது. அவன் சங்கிலிகளினாலும் கட்டுகளினாலும் கட்டப்பட்டிருந்தாலும் அவைகளெல்லாம் முறித்து போடுவான். அவன் வஸ்திரம் தெரியாதவனாய் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரல் இட்டுக் கொண்டிருந்தான். பிசாசின் பிடியில் ஒரு மனுஷன் இருக்கும்போது அவன் சாதாரண மனுஷ நிலையை விட கீழான நிலைக்கு அவன் கொண்டு போகப்படுகின்றான். பிசாசின் ஆளுகை அவனை வஸ்திரங்களை முறித்து மக்களோடு சேர விடாதபடிக்கு அவனை கல்லறைகளுக்குள்ளும் மலைகளுக்குள்ளும் கடந்து செல்லும்படிக்கு அழைத்து சென்றது. அவன் அவருடைய பாதத்திலே விழுந்து, உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று சொன்னான். தேவகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தது பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே. தேவனுடைய குமாரன் உலகத்துக்கு இறங்கி வந்தார். அவனுக்கு தெரியும் இவரை எதிர்கொள்ள முடியாது. ஆனால் அவர் சமாதானமாக அவர் பேசுறார். என்ன சமாதானம்? உமக்கும் எனக்கும் என்ன, நம்ம ரெண்டு கொண்டு சண்டை இல்லையே அப்படின்னு சொல்றான். ஆனால் தேவன் அவரை பிசாசன் கிரியைகளை அழிக்கும் முடிக்கத்தான் அனுப்பினார். ஆண்டவர் தம்முடைய ஊழியம் இன்னதென்று அறிந்திருக்கின்றார். எனவே கீழான நிலையிலிருந்து அந்த மனுஷனை ஆண்டவர் தூக்கி அவனை ஒரு சாதாரண மனிதனாக மாற்றுகிற அந்த வேலையை செய்வார் என்று அவனுக்கு தெரியும். தேவன் பேரில் ஆணை என்று பிசாசு சொல்லுகின்றானே, தேவன் பேரில் ஆணையிடுவதற்கு அவன் யார்? தேவகுமாரன் இருக்கின்றார். அவருக்கு முன்பாகவே அவன் பொய் எனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கின்றான். அப்பொழுது ஆண்டவர் உன் பெயர் என்ன என்று கேட்கின்றார். அப்பொழுதும் பொய் தான் சொல்றான். நாங்கள் அநேகரை இருக்கிறபடியால் என்னுடைய பெயர் லேகியோன் என்கின்றான். லேகியோன் என்றால் 6,000 பேர் என்று அர்த்தம். 6,000 பேர் அடங்கிய ஒரு இராணுவ பிரிவு என்று அர்த்தம். அப்போ நாங்கள் ரொம்ப பேர் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நாங்கள் ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் இல்லை, நிறைய பேர் இருக்கோம், ஜாக்கிரதை அப்படின்னு ஆண்டவருக்கே ஒரு மிரட்டல் வைக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் பிசாசை அதட்டினார், அதை அவனை விட்டு ஓடி போயிற்று. அப்போ பிசாசின் ஆளுகை மனித நியமனங்களுக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் அது எதிரானது. அவைகளை எல்லாம் முறித்து போட்டு தன் சுய இஷ்டப்படி விரும்பத்தகாத இடங்களுக்கு ஒரு மனுஷனை அழைத்து செல்கின்றது. இதுதான் பிசாசின் ஆளுகை. அங்கே தேவகுமாரனுடைய பிரசன்னம் வந்தபோது பிசாசின் ஆளுகை எல்லாம் ஒளிந்து போகும். ஏனென்றால் அவர் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு இறங்கி வந்த தேவகுமாரனாக இருக்கின்றார். ஏன் அவன் இயேசுக்கு எதிராக வந்தான்? வெளிச்சம் வந்தபோது வெளிச்சத்தை கண்டு சில ஜீவராசிகள் பயப்படும். ஒரு இருளான ஒரு வீட்டிற்குள்ளே ஒரு டார்ச் லைட் அடித்தால் அங்கிருந்து வவ்வால்கள் படப்படுத்து வெளியே ஓடும், எலிகள் ஓடி பதுங்கும். அவைகள் இருளின் ஜீவராசிகள். இயேசுவின் வெளிச்சம் அங்கே வரும்போது அந்த பிசாசனால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. அது இருளிலே வாழ்ந்து இருளிலே மறையும் ஒரு ஜீவன். அந்த இருளின் மீது வெற்றி காணும்படிக்கு தான் தேவகுமாரன் இறங்கி வந்திருக்கின்றார். அவர் தன்னுடைய வெளிச்சத்தை பிரகாசித்த உடனேயே பிசாசனன் ஓடி வந்தவருடைய பாதத்திலே விழுகின்றான். இயேசு தரும் அந்த விடுதலை ஒரு மகத்துவமானது. அவன் வாழ்க்கையிலே அவன் கண்டதெல்லாம் சங்கிலிகள், விலங்குகள், கூக்குரல், தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வது, வேதனைகள், இவைகள் நிறைந்த ஒரு மனிதனை அவை எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் விடுவிக்கின்றார். தேவகுமாரன் அவனுடைய வாழ்க்கையில் இடைப்பட்ட பின்பு எல்லாம் மாறியது. தேவகுமாரன் எல்லாவற்றையும் சீர் செய்கிற தெய்வம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு தந்து நாம் அநேகருக்கு முன்பாக தைரியமாய் காணப்படும்படிக்கு நமக்கு நல்ல கிருபைகளை தருகிற அந்த தெய்வம். இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருந்தான். அவன் இருந்த இடம் கல்லறை. இப்போ யாருக்குமே கிடைக்காத மிகப்பெரிய பாக்கியம் தேவகுமாரனுடைய பாதம். நீங்கள் தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் துரத்தப்பட்ட பிசாசுகள் அவைகள் எப்பொழுதும் அழிக்கும் சிந்தனை உள்ளவை. எனவேதான் அவைகள் பண்டிகளுக்குள்ளே புகுந்து பண்டிகளை கொன்று போட்டது. அந்த வஸ்திரம் தரித்தவன், லேகியனாகிய பிசாசு பிடித்தவன் ஆண்டவருடைய இருக்கும்படிக்கு அனுமதி கேட்டுக்கொண்டான். தேவகுமாரனுடைய பிரசன்னமே பாதுகாப்பானது என்று அவன் உணர்கின்றான். ஆனால் ஆண்டவர் அதற்கு இடம் கொடுக்கவில்லை.
நீ உன் இனத்தாரிடத்திற்கும் உன் ஜனத்தாரிடத்திற்கும் திரும்பி போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகளை அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். நாம் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் வித்தியாசமானது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தெரிந்து கொள்ளுதல். சிலரை சீசராக அழைத்தார், சிலரை அப்படியே பதில் சொல்லி நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்று சொன்னார். இந்த மனுஷனை நீ சாட்சியிடு, கர்த்தர் உனக்கு செய்தவைகளை சொல்லு, அவ்வளவுதான். அந்தபடியே அவன் புறப்பட்டு போய் தெற்கோலி என்ற நாட்டிலே அவர் செய்தவைகளை பிரசித்தம் பண்ணினான் என்று வாசிக்கின்றோம். நம் வாழ்விலே அவர் செய்தவைகளை அநேகருக்கு சொல்லுங்க, அப்பொழுது அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். ஊழியம் என்பது என்ன? தான் பெற்றுக்கொண்டதை பகிர்ந்தெடுத்து சாட்சியாக சொல்லுகின்ற ஒரு பணி. இந்த பணியை செய்யும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். கர்த்தர் தாமே இந்த நாளின் வசனங்களை நமக்கு ஆசீர்வித்து தருவாராக. ஆமீன்.